முழு தேங்காய் பூவை ஒருவர் சாப்பிட்டால் என்ன நடக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய தேங்காய் பூவை சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் தீர்க்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென்னை மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய் மீண்டும் மண்ணில் புதைக்கப்பட்டு 90 நாட்கள் மண்ணிலேயே வளர விடப்படுது. 90 நாட்கள் தேங்காய் முழிச்சதுக்கப்புறமா தேங்காய்க்குள்ள தேங்காய் பூ வந்து உருவாகும். இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட தேங்காய் 90 நாட்களுக்கு அப்புறமா மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு விற்பனைக்காக பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுது. 90 நாட்கள் மண்ணில் இருந்த தேங்காயுடைய சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த தேங்காய் பூ உறிஞ்சி வைத்துக்கொள்ளும். முற்றிய தேங்காயிலிருந்து வரக்கூடிய இந்த கரு வளர்ச்சி தான் தேங்காய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் பூ தேங்காயுடைய முழு உள்பரப்பும் நிறைந்து உருண்டை வடிவத்தில் வெண்மையாக சிறிது இனிப்பு சுவையோடு இருக்கும். தேங்காய்பூவின் சத்துக்கள் இது நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு. தாயுடைய தாய்ப்பாலில் மட்டும் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் இளநீரில் இருக்கு. அப்படிப்பட்ட இளநீர் கருவா வளர்ச்சி பெறும்போது அதிகப்படியான சத்துக்கள் வந்து இதில் இருக்கும். தேங்காய் பூவில் நீர் சத்து அதிகம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்சுலின் சுரப்பியுடைய செயல்பாட்டை தூங்குன்றதுனால நீரிழிவு நோயும் குணமடையும். நோய்களுக்கான தீர்வு இளநீரை விட கூடுதல் விலை அப்படின்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். தேங்காய்பூ சுவையில் தென்னங்குருத்து மாதிரி இருக்கும். கல்லீரல் பிரச்சனை, வாய்ப்புண், குடல் புண், வாயு பிரச்சனை, உடல் சூடு, சிறுநீரகக்கல், சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே தேங்காய்பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மை கொடுக்கும். குறிப்பு, இது அளவாக, அதாவது ஒரு தனிநபர் அதிகபட்சம் ஒரு முழு தேங்காய்பூவை மட்டும் சாப்பிட்றது நல்லது. அதுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.